हाय फ्रेंड्स वनकम अंड वेलकम टू मॉडर्न तमिलची इनकी वीडियो इन सब किचन क्लीनिंग अंड अरेंजमेंट्स वीडियो दा निंगा पाक पोरिंग नेत्तिक्कु ईवनिंग वंदु ना कोंजम ग्रॉसरीज़ला वांगिट्टु वंदिरुंदोम सो अदला अप्पडिये बॉक्सले पोट्टुट्टु नाइट्टु वंदु तूंग पोयिट्टेन ஒரு சில பொருள் மட்டும் ரீஃபில் பண்ண வேண்டியதை எடுத்து பாக்ஸில் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த கிராசரிஸ் எல்லாத்தையும் இனிமேல் தான் நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இங்கே கிச்சனில் எனக்கு பாத்திரம் கவுத்துறதுக்குன்னு தனியாக ஷெல்ஃப் கிடையாது, ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் இருக்கும். அதில் ஒரு 5 பார்ட்டிஷன் அளவு இருக்கும், அதுவுமே வந்து டெப்த்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிராசரிஸ் எல்லாமே வந்து நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரம் மட்டும் இந்த பெரிய டப்பு இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே வச்சுருந்தேன். அதாவது புட்டு மேக்கர், இடியாப்ப மேக்கர் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் நான் இதுக்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து இப்போ வெளியில் வச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்த மளிகை சாமான் எல்லாமே இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் இந்த பக்கெட்குள்ளே போட போகிறேன். இந்த பாக்ஸில் இருக்க கிராசரிஸ் மட்டும் இல்லாமல் இது போக இன்னும் ஒரு 3 பக்கெட்ஸில் வந்து கிராசரிஸ் இருக்குது. 3 பக்கெட் அப்படிங்கிறபோது கிச்சனில் ஸ்பேஸ் அதிகமாக பிடிச்சது. ஸோ அதனால் அந்த 3 பக்கெட்டில் இருக்கிற எல்லா கிராசரிஸையும் இந்த ஒரே டப்பில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இடத்த அடைக்காது. பாத்திரம் கவுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல இருந்து ஒரு சின்ன ரேக் மாதிரி வாங்கியிருந்தோம். அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான், நமக்கேற்ற மாதிரி சைஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் அந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து அடுக்கி வச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் நான் கவுத்தி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வ்ளாகில் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோவும். மசாலா ஐட்டம்லாம் என்னோடய அம்மா தான் எனக்கு அரைச்சி கொடுத்து விடுவாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ தீர்ந்து போயிடுச்சு, நான் ரெடிமேடை தான் இப்போ வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்கி காய வச்சு அரைக்க முடியாது, ஏன்னா இங்கே அந்தளவுக்கு வெயில் இருக்காது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு 3-tier ரேக் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே டப்புக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து இந்த 3-tier ரேக்கும் ஃப்ரீ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 பக்கெட் இருக்குது பாருங்கள், இதுலேயும் வந்து கிராசரிஸ் தான் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து உடச்ச கிராசரிஸ் எல்லாமே இருக்கும், உடச்ச பேக்கெட்ஸ் கிராசரிஸ் அது எல்லாத்தையுமே திரும்பவும் நம்ம இந்த பக்கெட்ஸ்லேயே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பு ஃபுல்லாக நம்ம கிராசரிஸ் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு வழி இல்லை, எனக்கு வந்து சின்ன கிச்சன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ வந்து எல்லா கிராசரியும் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே இந்த டப்புக்குள்ளே போட்டு வச்சிட்டேன். டப்பை வந்து கரெக்டாக ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி உள்ளே எடுத்து வச்சிட வேண்டியதான். நிறைய ஸ்பேஸ் வந்து எனக்கு சேவ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இப்போது. அடுத்ததாக என்னோடய கிச்சனில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி, அதை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். ஆக்சுவலாக அஞ்சரை பெட்டி எப்போவுமே குறையாமல் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தான் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். எப்போவுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் அஞ்சரை பெட்டியெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து வேறொரு கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க்கெட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தோம், அதோட இஞ்சியும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே நைட்டே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, இதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் இனிமேல். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி, அதுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் அது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கிராசரிஸ் இருந்த 2 பேஸ்கட்டையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கூடவே வந்து 3-tier ரேக் இருந்தது இல்லையா, ஸோ அதையும் நான் வந்து வாஷ் பண்ணி இங்கே எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வெளியில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் வந்து காயாது சீக்கிரமாக, இங்கே வந்து காயட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். இந்த போனி பாருங்கள், இது நல்ல பெரிய ஒரு போனி தான். ஒரு 10 kg அரிசி வந்து ஃபில் பண்ணி வைக்கலாம், நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் மாதிரி இருக்கிறது வந்து பாட்டமில் மட்டும் உறிஞ்சிட்டு வருது, மற்றபடி மற்ற இடத்துலலாம் அப்படியே இருக்குது. உங்களுக்கு வந்து நார்மலான பாத்திரத்தை விட இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். எங்கள் வீட்டில் எனக்கு பார்த்து பார்த்து இந்த மாதிரி டிசைன் உள்ளது வாங்கி கொடுத்தாங்க, பட் இந்த மாதிரி போகும் அப்படின்னு தெரியலை. ஸோ இது மாதிரி யாரும் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். அஞ்சரை பெட்டி அதெல்லாமே இங்கேயே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து சீக்கிரமாக ஈரம் காயலை, அதனால் லைட்டாக வந்து கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் நான் காய வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் காஞ்சதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்கணும். அடுத்ததாக நேற்று மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக புதினா கிடச்சிது. ஸோ அந்த பாதி புதினாவை வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற கொஞ்சம் புதினா வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி நிழல்லே வந்து நல்லா ட்ரை பண்ணிவிடுவேன். ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து புதினா இந்த மாதிரி ஆயிரும், நல்லா ஒரு சருகு மாதிரி ஆயிரும். ஸோ இதையும் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வாசனையெல்லாம் போகாது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து புதினாலாம் வைக்க முடியாது இல்லையா, ஸோ இது வந்து நல்ல ஒரு மெத்தடு.
நெக்ஸ்ட் இப்போ அரை கிலோ அளவு நான் தக்காளி ஊறுகாய் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா இதை ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப அதிகம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஊறுகள்லாம் கசக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து கடுகு பொரியிற ஸ்டேஜ் வந்த உடனே வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சூடு நல்லா இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். சூடு நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி மிக்சிலையும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு வெந்தயம் கடுகு வறுத்த அதே கடாயிலேயே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் அரை கிலோ அளவு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஊறுகாவுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இந்த தக்காளியை நம்ம இந்த ஆயில் கூட சேர்த்துடலாம். இந்த தக்காளி ஊறுகாவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயில் பண்ணீங்க அப்படின்னா கெடாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளியை அப்படியே ஆயிலில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம தக்காளி வேகும் போதே புளி அது கூட சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ராவாக நம்ம புளி சேர்த்தோம் அப்படின்னா அதுவும் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த புளியோட தக்காளியும் சேர்த்து நல்லா வேகட்டும். தண்ணி எதுவுமே நீங்கள் இது கூட சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளியில் இருக்க தண்ணியோடே வந்து உங்களுக்கு நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடுங்க. க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தக்காளி வேக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் பல்காக வீட்டில் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷைடிஸாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஏற்றாப்புல தக்காளி வேகும் போதே மிளகாய் வத்தல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி மிளகாய் வத்தல் சேர்க்க போகிறதில்ல, மிளகாய் தூளாக தான் சேர்க்க போகிறேன். தக்காளி நல்லா அரைச்சிட்டு திரும்பவும் நம்ம தாளிப்போம் இல்லையா, ஸோ அந்த சமயத்தில் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்குவேன். எங்கள் வீட்டில் முதல் நாள் வச்ச பழைய சாதம் சில நேரம் மிஞ்சி போயிடும். ஸோ அதில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு தடவை கடைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு சைடிஷ் இந்த தக்காளி ஊறுகாய் சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சுட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிக்சியில் வெந்தயமும் கடுகையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை அரைச்சிக்கலாம். அடுத்ததாக வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊறுகாய்க்கு அப்படின்னும் போது நம்ம ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஊறுகாய் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பெருங்காயம் சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சீக்கிரமாக கருகி போயிடும். அடுத்ததாக நம்ம வதக்கின தக்காளியை அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயிலில் தக்காளி சேர்க்கும் போது ஒரு மாதிரி படப்படன்னு வெடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம வெந்தயம் கடுகு வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா தூளாக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்காமல். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் நல்லா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு உங்களுக்கு ஆயில் பிரிஞ்சு மேலே வரணும். அப்போ தான் வந்து தக்காளி கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கடாய் வந்து சின்னதாக இருக்கிறதுனால தக்காளி ஒரு மாதிரி படப்படன்னு வெடிச்சுது. அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் சேஞ்ச் பண்ணி கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ தக்காளி ஓரளவுக்கு கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு லைட்டாக வருது பாருங்கள். இந்த சமயத்தில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிளகாய்த்தூளோடு சேர்த்து தக்காளி நல்லா கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு மேலே வரணும். காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு துண்டு வெல்லம் வந்து பொடிச்சு சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வெல்லம் சேர்த்தா போதும். எதுக்காக வெல்லம் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புளி தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்ப புளிப்பாக இருக்கும். காரம் புளிப்பு இது எல்லாத்தையும் கரெக்டாக ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வெல்லம் சேர்க்குறோம். ஸோ வெல்லம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கும். உங்களுக்கு
இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். சூடு நல்லா ஆறின பின்னாடி இதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான தக்காளி ஊறுகாய் உங்களுக்கு ரெடி. இந்த லாக்டவுன் டைமில் வந்து இந்த ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்வீட் அப்பம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம், அரை கப் அளவு ரவை சேர்த்துட்டு வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக்கி காட்டும். கூடவே இதில் வந்து ஒரு அரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து சுகரை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்ததுனால ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர்நூன் டைமில் சஷ்வந்த் தூங்கி எழுந்த உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் கேட்பான். ஸோ அதுக்காக வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு அரை கப் அளவு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நம்ம அப்பம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக கரிஞ்சு போகாது. நல்ல அந்த டீ கடைகள்லாம் உங்களுக்கு அப்பம் கிடைக்குது பாருங்கள், அந்த மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரை கப் பால் சேர்த்துட்டு பத்தாததுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு ஆயில் சூடானதும் அதை ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸோ இந்த அப்பம் வந்து நம்ம பால் ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால ஆயிலில் போட்ட உடனே பார்த்திங்கன்னா அதுவாகவே அழகாக மேலெழுந்து வந்திருக்கும். இந்த மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும். ஸோ நீங்களும் வந்து பால் ஊற்றி அப்பம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் அஞ்சரை பெட்டி இதெல்லாம் வந்து விலைக்கு கவுத்தி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் இப்போ வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். நீங்களும் அஞ்சரை பெட்டி இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு மட்டும் க்ளீன் பண்ண வேண்டாம், மற்ற நாள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் வந்து ஒரு பூஜை பொருள் மாதிரி தான் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இந்த சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் எல்லாத்துலேயுமே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயின்ஸ் வந்து 1 ரூபாய் காயின்ஸ் இல்லை 5 ரூபீஸ் காயின், உங்களுக்கு எந்த காயின்ஸ் இருக்கோ சரி அதை அஞ்சரை பெட்டியில் வைங்க, உங்களுக்கு வந்து பணம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணுறக்கூடிய வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.